பிக் பாஸ் அன்சீனில் பயங்கர ஒரு ஃபன் ஃபில்டாக செம்ம காமெடியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃப்ரீஸ் ரிலீஸ் அப்படின்ற கேமை வந்து எபிசோடில் வந்து ரெண்டே வாட்டி தான் வந்து பிக் பாஸ் விளாண்டுருப்பாரு. ஆனால் இந்த அன்சீனில் ஃபுல்லாகவே வந்து அந்த ஃப்ரீஸ் ரிலீஸ் அப்படின்ற கேம் தான் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கர ஒரு ஜாலியாக உள்ளே வந்து விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற பார்க்கும்போது அந்த ஒரு ஜாலியாக இருக்குது. என்னெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ரிலீஸில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து கவின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சோப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சுட்டு இருக்க போது ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சோப்பு தடுறது, அதுக்கப்புறம் வந்து முடியலாம் மாத்துறது, ஒரு ஜோக்கர் மாதிரி பாத்திட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கவி இந்த அளவுக்கு ஜாலியா விளையாடுறாரு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து தர்ஷன், சாண்டி, அதுக்கப்புறம் கவி மூணு பேரும் வந்து மேல படுத்துட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் மறுபடியும் வந்து வச்சு செய்வாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே சப ஜாலியா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்ததா ஃபைனலா இந்த அன்சீன்ல இருந்து இந்த ஃபுல்லா ஜாலியா போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு சீரியஸான ஒரு மேட்டர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி அந்த பால வந்து பக்கெட்ல போற மாதிரியான ஒரு கேம் இருக்கும் இல்லையா, அந்த கேமை பத்தி இந்த பக்கம் வந்து வனிதா, ஷெரின் அந்த பக்கம் வந்து கவின், லாஸ்ட்லி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கவின் வந்து ஒரே ஒரு ரூலை மட்டும் சொல்றாரு, அந்த ஸ்டார்டிங்கை போய் அந்த பாலை எடுத்த உடனே நம்ம வந்து த்ரோ பண்ணிடணும், அதை வந்து கையில் வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஆனால் வனிதா நீங்கள் வந்து கையில் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் தான் கையில் வச்சுட்டு இருந்தாங்க, நான் மட்டுமே வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது கவின் மறுபடியும் எல்லாரும் வச்சுருந்தாங்க ஆனால் நீங்கள் எப்பவுமே கையிலலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த முறையான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருந்துச்சு. கடைசி தெரியாதனமாக கவின் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இந்த பிக் பாஸ் டைட்டிலே நான் வந்து விட்டு கொடுக்குறேன்னு, இந்த ஒரு கேம் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேனா, தோத்தவனு எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆனால் அதனால வந்து வனிதா, ஷெரின் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக இரிட்டேட் ஆகி, என்ன அவன் வந்து ஏதோ டைட்டில் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வனிதாவோட பாயிண்ட் வந்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிக் பாஸ் டைட்டிலே இப்போ கவின் கிட்டே இல்லை, அவன் எப்படி அதை வந்து விட்டு கொடுக்க முடியும், இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவனையும் இமேஜின் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கான், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வனிதா பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஷெரின் வந்து இப்போ தான் எனக்கு இந்த கேமே வந்து புரிஞ்சிருக்கு, அதாவது சேரன் அண்ணன் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் வந்து இது எதுவுமே ட்ரூ இல்லை, நம்ம வந்து சீரியஸாக அந்த கேம் வந்து கவனமாக விளையாடணும் அப்படின்ற மாதிரி சரினும் அவங்களோட பாயிண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அன்சீனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு ஜாலியாக அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீஸ் ரிலீஸ் சொல்லிட்டு விளையாடுறது அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். கடைசியாக இந்த ஒரு மேட்டர் தான் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் அன்சீன் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு அப்படின்றத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கு, யார் வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே ஓட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.